நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். தவறாக எண்ண வேண்டாம், ஒப்பீடு செய்கிறேன் என்று திண்டுக்கல் சின்னராஜ் அவர்தம் வீடியோக்களில் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்துடன் இணைந்த ராகு சிறந்த நற்பலன்கள் தரும் என்கிறாரே, அவரும் தங்களை போன்ற சிறந்த ஜோதிடர் மற்றும் உங்கள் நண்பர் அல்லவா? விளக்குங்கள். அவரும் சிறுவயதிலேயே என்னை போலவே சிறுவயதிலேயே ஜோதிடத்திற்கென தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்தான். ஆயினும் அவரவர்களுக்கென்ற தனித்தனி அனுபவங்களும் ஞானங்களும் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் ஜோதிடத்தை புரிந்து கொள்கிறோம். எல்லோரும் ஒன்று போனது அல்ல. அதைத்தான் நான் வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். ஜோதிடம் என்பது ஒரு யானை, ஜோதிடர்கள் குருடர்கள். யானையை குருடர்கள் பார்த்து தடவி பார்த்த கதை தான். துதிக்கியை பார்த்தவர் உருளையாக இருக்கிறது, வாளை பார்த்தவர் குச்சியாக இருக்கிறது யானை, காலை பார்த்தவர் தூணை போல் இருக்கிறது. இது போன்று அவரவருடைய அனுபவத்திற்கேற்ப ஜோதிடத்தை புரிந்து கொள்கிறோம், சொல்லி தந்ததற்கேற்ப ஜோதிடத்தை உணர்ந்து கொள்கிறோம். கிரகங்களை உணர்வுள்ள மனிதர்களாக புரிந்து கொள்ளுங்கள். கிரகங்களை நம்மளை போலத்தான் அப்படி புரிஞ்சுக்கிட்டா தான் ஜோதிடம் உங்களுக்கு வரும். ஒளி தத்துவமாக புரிந்து கொள்ளுகின்ற நிலையில கிரகங்களுடைய உணர்வுகள் ஒரு இரண்டு இடங்கள்ல ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்தோடு இணைந்த ராகுன்னு கேட்டுட்டீங்க. அப்ப அந்த ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் எது? இணைந்த ராகு. இதனுடைய மன உணர்வுகளை புரிந்து கொண்டாலே என்ன இடங்கள்ல எப்படி நடக்கும், நிறைய விஷயங்களை மறுக்கிற ஜோதிடன் தான். கிரக யுத்தம், அஸ்தமனம் எல்லாவற்றிற்கும் ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் வேறு விதமான விளக்கங்களை கொடுத்திருக்கிறேன். ஜோதிடத்தில் உண்மையை சொல்ல போனால் தேவையற்ற குப்பைகள் தான் அதிகம். நீங்கள் சொந்த வீட்டில் வலிமையாக இருக்கின்ற நிலைமையில மேஷத்தில் செவ்வாயோ, ரிஷபத்தில் சுக்கிரனோ, மிதுனத்தில் புதனோ, யாரோ ஒருவர் சிம்மத்தில் சூரியனோ, கடகத்தில் சந்திரனோ, ஏன்னா அந்த ஏழு கிரகங்களையும் சப்த கிரகங்களையும் ஆக்குப்பை பண்ணக்கூடிய, கிரகணம் செய்ய வைக்கக்கூடிய கிரகம் ராகு. ஒன்பது கிரகங்களையும் வலிமையானவை ராகு கேதுக்கள், அதற்கு அடுத்து தான் சூரியன். ஏனென்றால் எட்டு, பதிமூணு, 22 சில டிகிரி வித்தியாசங்களை சொல்கிறேன். இந்த 13 டிகிரின்றத 13.20 டிகிரின்னு கூட எடுத்துக்கலாம். ஒரு நட்சத்திரத்தின் அளவை நான் சொல்லுகிறேன். ராகு 8 டிகிரிக்குள் ஒரு கிரகத்தை முழுக்க முழுக்க கபலீகரம் செய்யும் அப்படிங்கிறதான் உண்மை. ராகு முழுக்க முழுக்க 8 டிகிரிக்குள் ஒரு கிரகத்தை கபலீகரம் செய்யும். 13 டிகிரி இருக்கும்போது ஒரு அபாய மணியை அடிக்கும். நான் வந்து கொண்டிருக்கிறேன், உஷாராக இருக்கும்.